بسم الله الرحمن الرحيم. الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ஷர்ரல் ஷர் அல் உமூரி முஹதா துஹா ஒக்குல்ல முஹதத்தின் பிதா ஒக்குல்ல பிதின் லலாலா ஒக்குல்ல லலாலத்தின் பின்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வீடுகளிலிருந்தும் செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே அல்லாவினுடைய மார்க்கத்தை தெளிவாக வழங்குவதும் அதன்படி நடப்பதும் வழிகேடுகள் நிறைந்த இந்த காலத்தில் எங்கள் மீது மிக மிக அவசியமாகும் மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு என்பது ஆயிரத்தி நானூறு வருடமாக ரசூலுல்லாஹி சல்லல்லா செல்ல செல்லம் மரணித்ததன் பின்னர் பல்வேறுபட்ட விடயங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது இன்று நாங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றோம் இதிலே ஒரு சாராருக்கு இன்று நோன்பு இருபத்தி ஒன்று இன்னொரு சாராருக்கு இன்று நோன்பு இருபது சவுதி அரேபியா கட்டார் போன்ற நாட்டில் உள்ளவர்கள் அந்த நாட்டினுடைய புறையை அங்கீகரித்தவர்கள் எல்லோரும் இருபத்தி ஓராவது நாளிலே இருக்கிறார்கள் அதாவது லெலத்துள் கதிரனுக்கு தேடுகின்ற ஒத்தைப்பட்ட இரவிலே இருக்கிறார்கள் மற்றவர்கள் லெலத்துள் கதிரைக்கான ஒத்தைப்பட்ட இரவை வரக்கூடிய இரவிலே தேட இருக்கிறார்கள் இந்த பிரச்சினை இது இன்று உருவான விடயம் அல்ல ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக் இந்த நாலு மதுஹாபுகள் இருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த மதுகாபுடைய இமாம்களே பலகரப்பட்ட கருத்தை இப்போதல்ல அது தோன்றிய காலத்திலிருந்து சொல்லி வருகிறார்கள் ஷாஃபி மதுஹாபிலேயே மூன்று கருத்து இருக்கிறது ஒரு இடத்தில் தென்பட்டால் அந்த பிறையை யார் யார் நடைமுறைப்படுத்துவார்கள் அந்த ஷாவி மதுஹாப் என்று இலங்கையிலே இருக்கக்கூடிய ஷாவி மதுஹாபினுடைய கிதாபுகளிலேயே சொல்லப்பட்ட ஒன்று அவர்கள் அதிலே ஒரு கருத்து பிரையான தூரம் என்று சொல்லுவோமே கசரு ஜம்முடைய அந்த தூரம் அந்த தூரத்துக்குள் நடைமுறைப்படுத்தி கொள்வார்கள் இவ்வாறும் ஒரு கருத்து அங்கே இருக்கின்றது ஆக இவ்வாறு கருத்து வேறுபாடு இமாம்கள் அன்றே சொன்னார்கள் ஒரு பகுதியில் புரைதன்பட்டால் கிழக்கில் புரைதன் மேற்கில் உள்ளவருக்கு அதை வைத்து நோம்பு பிடிப்பது கடமை என்று அக்காலத்தில் ஆயிரத்தி இருநூறு வாடங்களுக்கு முந்தி வாழ்ந்த இமாம்களில் பலர் சொன்னார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை தெரியாமலே வாழ்ந்தோம் இது ஒரு பக்கம் இருக்கிறது சரி இந்த வேளையில் நாங்கள் அதில் ஏதேனும் கொஞ்சமாவது தெளிவு பெறுவது அவசியம் அன்புக்குரிய சகோரிகளை இப்போது இங்கே பாங்கு சொல்லி நான் எனது உரையை நிகழ்த்துகின்றேன் இதே நேரம் இதற்கு பின்னர் தான் கொழும்பிலே பாங்கு சொல்வார்கள் இங்கே உள்ள பாங்கிலிருந்து சுமார் எட்டு நிமிடத்தின் பின்னர்தான் கொழும்பில் பாங்கு சொல்வார்கள் கிழக்கை விட மேற்கு எட்டு நிமிடம் பிந்துகிறது ஆனால் இப்போது ஒரு இருபது வருடத்துக்கு முந்தி இருந்தவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரே தான் வாங்கி இருந்தது இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த மாற்றம் ஏன் வந்தது அதுக்கு நீங்க என்ன பயிர் சொல்வீங்களோ அது மாதிரி ஒன்றுதான் நான் இப்போது பேச வேண்டிய பேசுகின்ற விடயமும் ரசூல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு இந்த மாதத்தை கணிக்கிற விடயத்தில் சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக ரமலானுடைய நோன்பு விடயத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள் பிறையை பார்த்து நோம்பை நோளுங்கள் பிறையை பார்த்து நோம்பை விடுங்கள் இந்த ஹதீஸ் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸ் ஒரு கேள்வி வருகிறது ஒவ்வொருவரும் அந்த புறையை பார்க்க வேண்டுமா அல்லது ஒரு சிலர் மட்டும் பார்த்தால் போதுமா உலகத்தில் யாரும் சொல்லவில்லை ஒவ்வொருவரும் புறையை பார்க்க வேண்டும் என்று அப்படி என்றால் ஒரு சிலர் பார்த்தாலே போதும் சரி அடுத்த கேள்வி ஒரு சிலர் பார்த்தால் அது யாருக்கு போதும் தன் ஊரை சார்ந்தவங்களுக்கு மட்டுமா அல்லது ஒட்டுமொத்த உலகத்தினருக்குமா அல்லது தன் நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டுமா இவ்வாறு ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு மட்டுமா என்றால் ஆம் என்று ஒரு சாரார் ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் என்று இன்னொரு சாரார் இல்லை யாரெல்லாம் இருபத்தி ஒன்பது நோன்பை முடித்து விட்டார்களோ மாதம் இருபத்தி ஒன்பது பூர்த்தி அடைந்து விட்டது முடித்தவர்கள் எல்லோருக்கும் அடுத்த மாதம் தொடங்குகிறது அவர்கள் எல்லோரையும் அது உள்ளடக்கும் என்று மூணாவது சாரார் இதில் நாம் எதை எடுத்துக்கொள்வது கொள்வது இதுக்கு ரசூலாய் சல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டலில் இருந்து ஏதும் பதில் இருக்கிறதா நபிகளிடமிருந்து பதில் இருந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் ஏன் அல்லாஹுடைய திருமறையிலே கூறுகிறான் ஏதேனும் ஒரு விடயத்தில் நீங்கள் சர்ச்சைப்பட்டால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் பிரச்சனைக்கான தீர்வை தேடுங்கள் அல்லாவையும் மர்மையினாலையும் நீங்கள் நம்பி இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது இப்படி எங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறார் இந்த பிரச்சனைக்கு இந்த சர்ச்சைக்கு தீர்வை அழகாக ரசூருல்லாவுடைய ஒரு ஹதீது சொல்லுகிறது நபிசல்லு செல்லும் அவர்களுடைய ஆட்சியினுடைய பிரதேசம் அன்று மதினமா நகரம் அது இப்போது நகரம் அதுதான் அவர்களுக்கு நாடு நோன்பு இருபத்தி ஒன்பது முடிய அவர்கள் பிறையை காணவில்லை அதனால் முப்பதை பூர்த்தி செய்து நோன்பு பிடிக்கிறார்கள் மகரிப்புடைய நேரத்திற்கு சற்று முன்னர் ஒரு பிரயாண கூட்டத்தினர் வருகிறார்கள் வந்து சாட்சி சொல்கிறார்கள் கூறுகிறார்கள் நாங்கள் சென்ற இரவு நாங்கள் பிறையை பார்த்தோம் என்று கூறுகிறார்கள் நேற்று நாங்கள் பிறையை பார்த்தோம் நேற்று மகரிப்புக்கு பிறையை பார்த்தவர்கள் அவர்கள் பிரயாணம் செய்து வருகிறவர்கள் இன்று மகரிப்புக்கும் தான் மதினாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்ப அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் ஒரு நாள் பிரயாணம் என்றால் சாதாரணமாக அந்த காலகட்டத்தில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் அதுவே ஏன் சொல்றேன் தெரியுமா ரசூல் சல்லல்லா அல்ல சிலவர்கள் மதினாவில் இருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜிக்கு போனார்கள் அவருடைய பிரயாணம் ஒன்பது நாள் மதினாவில் இருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜிக்கு பிரயாணம் போனார்கள் அல்லவா அந்த பிரயாணம் ஒன்பது நாள் மதினாவிற்கும் மக்காவுக்கும் இடையில் இப்போது இருக்கக்கூடிய தூரம் சுமார் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்போ ஒரு நாளைக்கு அவர்கள் பிரயாணம் செய்திருப்பார்கள் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் எல்லாம் அன்னளவுதான் ஏனென்றால் அன்று அவர்கள் போன பாதை வேறாக இருக்கும் இன்று இவர்கள் போகிற பாதை இது காபட் ரோட் அவர்கள் பாலைவனங்களால் கடந்து போயிருப்பார்கள் பாலைவனங்கள் எல்லாம் கடந்து போகிற போது உள்வழியால் போவார்கள் அது சோட்டாகவும் இருக்கலாம் சற்று அப்ப ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாள் பிரயாணம் ரசூலுல்லாவுடைய மதினமா நகர ஏரியா அதாவது மதினா என்ற அந்த நமது பாசையில் சொன்னால் அந்த நாட்டிலே புரை சென்படவில்லை ஐம்பது கிலோமீட்டர் என்றால் அன்று அது இன்னொரு நாடு அந்த காலத்தில் நாட்டுக்கு நாடு பாஸ்போர்ட் கிடையாது பரந்து விரிந்த பூமி நோ பாஸ்போர்ட் போவார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவர் மிகப்பெரிய வியாபாரி உஸ்மான் ரலி அல்லாஹு அன் அவர் மிகப்பெரிய வியாபாரி மல்டி பில்லியனர் என்று சொல்லலாம் அவர்களுடைய வியாபார கூட்டம் சிரியாவிற்கு வியாபார சாமானை எடுப்பதற்கு போய் வருவார்கள் அந்த காலத்தில் இந்த எல்லை கோட்டடியில் நின்று தடுப்பது என்பது கிடையாது விரும்பினர் விரும்பின இடத்துக்கு போவார்கள் அல்லாஹ் அல் குர்வானிலே கூறுகின்ற மாதிரி பூமியிலே நீங்கள் திரிந்து சென்று அல்லாஹுடைய அருளை தேடுங்கள் அப்ப அந்த நாட்டிலே அவர்களுடைய மதினா என்ற அந்த நாட்டிலே புற தென்படவில்லை எங்கேயோ புறைவென்றார்கள் நேற்று வந்தவர்கள் இன்று வந்து சொல்லுகிறார்கள் அலைவ செல்லம் அவர்களிடம் சாட்சி சொல்கிறவர்கள் யார் சகாபாக்கள் பிறை கேக்கவில்லை என்ற செய்தி சொல்லப்பட்டதும் இன்று நாங்கள் பெருநாள் எடுக்க வேண்டிய தினம் பிறை தென்பாடாததால் நாங்கள் நோம்பு பிடித்திருக்கிறோம் மக்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டார்கள் நோம்பை விடுங்கள் இன்னும் சொற்ப நேரம் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஹதியில் வருகிறது பகலின் இறுதி பகுதியில் வந்தார்கள் ரசூலுல்லா நோம்பை விடச் சொன்னார்கள் எல்லாரும் நோம்பை விட்டார்கள் பெருநாள் தொழனுமே பெருநாள் தொழுவது காலை நேரம் அதனால் ரசூல்லா விடிந்ததும் பெருநாள் தொழும் திடலுக்கு எல்லோரும் வாருங்கள் என்று அடுத்த நாள் காலை பெருநாள் தொழுகை தொழுகின்ற நேரம் போய்விட்டது ஆனால் இது நோம்பு பிடிக்க கூடாத நாள் பிறை தென்பட்டது நமக்கு தெரியாது பக்கத்து நாட்டிலே தென்பட்டிருக்கிற நபி அலைவு செல்லம் எடுத்தார்கள் எத்தனையோ கிரந்தங்களில் இந்த ஹதிஷ இருக்கிறது அன்புக்குரிய சகோரலை இது என்ன ஆச்சரியம் நாங்கள் இந்த கல்முனையிலே பிறையை காணவில்லை இந்த வேளையில் மன்னாரிலே இருந்து பிறவென்பட்ட செய்தி இரவு பத்து மணிக்கு வானொலி மூலமாக அறிவிக்கப்படுகிறது உடனே என்ன செய்கிறோம் சுமார் நானூறு கிலோமீட்டர் கப்பால் இருந்து அந்த செய்தி வந்தது கொழும்புக்கு கொழும்பில் இருந்து சென்னதும் நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் மன்னாரில் புரதன் பட்டது என்று உடனே எடுக்கிறோம் சரி இப்போ ஒரு கேள்வி இப்ப ஒரு நூறு வருஷத்துக்கு முன்பு ரேடியோ இல்லாத காலம் என்ன செஞ்சிருப்போம் ரேடியோ இல்லாத காலம் பக்கத்திலே காத்தாங்குடியிலே புறதன் பட்டால் இங்கே தெரியாது இங்கே பிறகு கிண்ணியாவுக்கு தெரியாது அவரவர்கள் அவர்கள் அவருடைய பிரதேசத்தில் கண்டுதான் பிடிக்க வேண்டும் கூடினால் கரத்த வண்டியில் அல்லது வண்டி மாட்டில் போக வேண்டும் அதனால் எங்களுக்கு உலகம் எங்கட ஊராகத்தான் இருந்தது ஒரு பகுதியில் தென்பட்ட பிறையின் செய்தி அடுத்த இன்னொரு ஊருக்கு பாஸ் பண்ண முடியாத நிலை அவரவர் கண்டு அவரவர் பிடித்தார் கிண்ணியாவில் கண்டால் கிண்ணியா மக்கள் பிடிப்பார்கள் கல்முனையில் கண்டால் கல்முனை மக்கள் பிடிப்பார்கள் இந்த செய்தியை பாஸ் பண்ணக்கூடிய நிலை அன்று இல்லை தெரியாது தொலை தொடர்பு வசதியும் இல்லாத காலம் வண்டில் மாட்டு காலம் இப்படித்தானே இருந்தோம் நம்ம காலத்தில் இருந்தமா இல்லையா அப்படி இருந்து நாங்க மன்னாரில் புரைதன்பட்டதென்று இரவு பத்து மணிக்கு இப்ப எங்களுக்கு செய்தி வந்ததும் நாங்கள் ஏன் எடுக்கிறோம் நம்மளை மூதாதையர் அப்படி செய்யலதானே இப்ப நாம ஏன் மாறினோம் என்றால் என்ன பதில் சொல்வோம் அன்று தெரியாது இப்ப தெரியுது அன்று புரைதன்பட்ட செய்தியை பாஸ் பண்ணுவதற்கு ஆள் இல்லை அதற்கான வழி இல்லை இன்று வழி நிறைஞ்சிருக்கிறது தெரிகிறது என்று விளக்கம் சொல்கிறார்கள் இதற்கு முந்தைய மூதாதான் செய்தது பிழையா என்று கேட்டான் இல்லை அது அப்ப சரிதான் ஏன் அவர்களுடைய சக்திக்குட்படதான் அவர்கள் செய்வார்கள் எந்த ஆத்மாவையும் அல்லா அதன் சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான் அன்று தான் செய்ய வேண்டிய நிலை செய்தார்கள் தெரிகிறது அதனால் சென்பட்டு விட்டது அதை ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க அதனால நாங்க எடுக்கிறோம் என்று எடுக்கிறோம் என்ன ஆச்சரியம் தெரியுமா இது இப்படி இருக்க அதே மன்னாரில் இருந்து தோணியில கொஞ்சம் பேர் மீன்பிடிக்க கடலுக்கு போகிறார்கள் பக்கத்தில் இந்தியாவினுடைய ராமேஸ்வரம் அவர்கள் இந்தியாவினுடைய ஏரியாவில் காண்கிறார்கள் அந்த சைட்டில் தோணியில போனது இங்கிம்போட்டில் ஒரு காமணித்தியாலம் அரமணித்தியால கண்டதும் தோணியில் இருந்தவர்கள் வீட்டை கோலடுக்கிறார்கள் இப்படி நாங்கள் பிறைய பார்த்துட்டோம் எந்த ஏரியாவில் அண்ணா இந்தியாவினுடைய பகுதியில் தென்படுகிறது ஆக ஒரு பத்து முப்பது கிலோமீட்டர் பொஞ்சாதிக்கு செய்தியை பாஸ் பண்றான் பிறைய பார்த்துட்டு வாரார் ஒரு வன்வர நாளைக்கு நோம்பாக போகு அல்ல மீன் திரும்ப போனவர்கள் வண்டி சொல்ல நேரம் பொன் சாதி செல்லா இப்ப வேறு பிறைய பார்த்துட்டார் நோன்பு பிடிக்கணும் அல்லது பெருநாள் எடுக்கணும் சாதி செர்லா எங்கட நாட்டில் புறதன் இது என்ன நியாயம் ஒரு வீட்டிலேயே இது நடக்குது இதோ பார்த்துட்டு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தங்கால் புறையை பார்த்துவிட்டு வந்து சொன்ன செய்தியை எடுக்க மாட்டோம் என்று இவர்கள் கூறுகிறார்கள் தற்செயலாக அவர் உலமா சபைக்கு தெரியப்படுத்துகிறார் உலமா சபைக்கு தெரியப்படுத்தி இப்படித்தான் புறவன் பட்டிருக்கிறது நாங்கள் பல பேர் பார்த்தோம் போட்ல போன் எல்லாரும் பார்த்தோம் என்று தெரியப்படுத்தினால் இல்லை எங்கட நாட்டினுடைய எல்லை கோடு எங்களுடைய கடல் பிராந்தியத்திற்குள் காணவில்லை என்று நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் என்கிறார்கள் அதே நேரம் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கங்கால் கண்ட புறையை இங்கே நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று மன்னாரில் கண்ட புறையை வைத்து கிழக்கின் ஓரங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பக்கத்தில் முப்பது கிலோமீட்டருக்கு கண்ட புறையை வைத்து அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் ஏ சாட்சி சொன்னாக்கள் காவிர்களா ரசூலுல்லா இவ்வாறு செய்தார்களா அல்லது ரசூலுல்லாஹ் எடுத்தார்களா ரசூலுல்லாஹ் எடுத்தார்கள் என்று திட்ட தெளிவாக ஆதாரமான இருக்க நாங்கள் எடுக்க மாட்டோம் அது எங்களுடைய எல்லையில் இல்லை என்றால் இது யார் சொல்லி தந்தது யாரும் சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களுக்கு மாற்றமாக சொன்னால் அபுபக்கரளி எல்லாருமே மடுக்க உமர் அலி எல்லா சொன்னாலும் மடுக்க அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இப்ப நடக்கிறது இந்த எல்லை கோடு யார் போட்டது இந்த எல்லை கோடு யார் போட்டது யார் யாரோ போட்டது நம்மளுடைய சிறிலங்கா நேரத்தில் கிழக்கு மேற்காக ஒரு எட்டு நிமிஷம் வித்தியாசம் இப்ப நான் சொன்ன மாதிரி பாங்க சொல்றதில் அந்த கிழக்காக்கள் முந்துகிறார்கள் மேற்காக்கள் எட்டு நிமிஷம் பிந்திதான் அந்த டைமே அடைவார்கள் சரி அமெரிக்காவிலே லாஸ் அஞ்சலஸ் ஒரு நகரம் நியூயார்க்ங்கிறது ஒரு நகரம் இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில் எத்தனை மணித்தியால நேர வித்தியாசம் தெரியுமா த்ரீ அவர் மூணு மணித்தியாலும் நேர வித்தியாசம் ஒரு சாரார் மகரிபை அடைந்து மூன்று பின்னர்தான் பின்னர் தான் அடுத்த சாரார் மகரிபை அடைவார்கள் நேரம் வித்தியாசம் நாள் வித்தியாசம் இல்லை ஒரு மாகாணத்தில் பிறை தென்பட்டால் மூணு மணிச்சாலத்தின் பின் மகரிபி அடைபவர்கள் அந்த பிறையை எடுக்கிறார்கள் நமக்கும் ராமேஸ்வரத்துக்கும் எவ்வளவு நேர வித்தியாசம் நேரம் எவ்வளவு வித்தியாசம் சேம் டைம் மெட்ராஸ் டைம் ஸ்ரீலங்கன் டைம் நாங்களாக எல்லை கோடுகளை போட்டு நாங்களாக கொண்டோம் ரசூல் சல்லா அலை அவர்கள் இவ்வாறு வழிகாட்டவில்லை சவுதி அரேபியாவை விடுங்கள் சவுதியிலே இருந்தவர்களுக்கு தெரியும் மகரிபு என்றால் ஒட்டுமொத்த சவுதியிலே ஒரே நேரம் மகரிபு அல்ல கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால நேர வித்தியாசம் அங்கேயே இருக்கிறது சவுதி நாட்டுக்குள்ளேயே ஒரு பகுதியில் கண்டு அறிவிக்கிற போது மறுபகுதியில் உள்ளவர் நோம்பிலே இருப்பார்கள் இருபத்தொன்பது நோம்பென்று இருந்தால் இருபத்தி ஒன்பதை முடித்து கண்டு விட்டார்கள் மறுசாரார் ஒரு மனிதம் இன்னும் காத்துக் கொண்டிருப்பார்கள் பார்க்கப்பட்டது என்ற அறிவிப்பு வந்ததும் நோம்பில் இருப்பவர்கள் விடுவதா விடுவதல்ல அவர்கள் இருபத்தி ஒன்பதை முடிப்பார்கள் ஏன் அலைவ செல்லம் சொன்னார்கள் மாதம் என்பது இப்படி என்று ஒருவரலை பொத்தி இருபத்தி ஒன்பது ஆக்கினார்கள் மாதம் இருபத்தி ஒன்பது பிறை என்றால் தான் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் செய்தி உங்களுடைய பகுதியில் இல்லையா உங்களுடைய நாட்டில் இல்லையா வேறு நாட்டில் கண்டதா அதே நாள் காணப்பட்ட செய்தி வருகிறதா எடுங்கள் என்பதை செஞ்சு காட்டினார்கள் என்ன பிரச்சனை தெரியுமா இல்லை எங்களுடைய மதுகபில் அப்படி இல்லை அல்லது எங்களுடைய மரபுல நாங்கள் அப்படி செஞ்சு வரல எங்களுடைய மூதாயிரம் வழி அப்படி இருக்கல என்று நாங்கள் அடம்பிடிக்கிறோம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بأحسان إلى يوم الدين أما بعد عن بكورية ساخوذر نبي صلى الله عليه وسلم ورسالة يتوله அந்த செய்தியை வெவ்வேறு விதமாக அதை கேட்கிறவர் விளங்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே செய்தியை ரசூலுல்லா அதை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று வழிகாட்டிவிட்டால் அதுதான் விளக்கமாக இருக்கும் ரசூலுல்லா சல்லா செல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி புறையை கண்டு நோம்பு பிடியுங்கள் என்றால் ஒவ்வொருவருமா சிலர் கண்டால் போதுமா என்கிற போது ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று சிலர் விளங்கலாம் சிலர் மட்டும் கண்டால் போதும் என்று சிலர் வழங்கலாம் அல்லது தன் பிரதேசத்தில் உள்ளவர்கள் கண்டால் அந்த பிரதேசத்துக்குட்பட்டவர் பிடிக்கலாம் என்று வழங்கலாம் மற்றவர்களுக்கு இல்லை என்று வழங்கலாம் விளக்கம் பல மாதிரி வரும் ரசூல்களை சொல்லதால செல்லும் அவர்கள் அதை சொல்லாலோ இன்னொரு சொல்லாலோ செயலாலோ விட்டால் அதுதான் விளக்கம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களது பகுதியில் காணவில்லையா வேறு எங்கேனும் கண்ட செய்தி உங்களுக்கு வருகிறதா நீங்கள் அதை எடுங்கள் என்பதை அந்த பிரயாண கூட்டத்தினர் நேத்து பார்த்து விட்டு ரசூலுல்லாவிடம் வந்து இன்று சொன்ன செய்தியை வைத்து நபி செல்லம் அதை எடுத்து நடைமுறைப்படுத்தினாள் என்று தெரிய வருகிறது இப்ப கேள்வி கேட்கிறார்கள் அப்படி என்றால் பரட செய்தி உங்களுக்கு இப்போ வருகுது இப்போ என்ன உதாரணம் நடுநிசி பன்னெண்டு மணி நடு பகல் பன்னெண்டு மணி என்று வச்சுக்கோ நாம இருபத்தி ஒன்பதாவது நோன்பு பிடிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு நமக்கு முந்தி மகரிபான சில நாடுகள் இருக்கிறது ஆஸ்திரேலியா ஜப்பான் அந்த ஆஸ்திரேலியாவை அண்டியுள்ள சில தீவுகள் இப்படியான நாடுகள் இருக்கிறது அங்க இருக்கக்கூடியவர்கள் பிணையை கண்டார்கள் அது எப்பறைய காண்பாங்க இருபத்தி ஒன்பது முடிஞ்சோட கண்டார்கள் இப்ப அந்த செய்தி கண்டவர்கள் நம்முடைய குடும்பத்தாக்கள் என்றால் ஊராக்கள் என்றால் கோல்வாணி மச்சான் நாம் புறைய கண்டுட்டா என்று அறிவிப்பார் நாங்க கண்டுட்டோம் என்று அல்லது ஆபிசியலாக அறிவிப்பு வருகிறது நாங்கள் இப்போ பகலை இருக்கோம் நோன்பு இருபத்தொன்பது பிடிச்சிக்கிறோம் என்ன செய்யறது இருபத்தொன்பதை முடிப்பது இருபத்தி ஒன்பதை முடிக்கிறோம் ஏன் அந்த மாதிரி தான் அல்வாகுத்தாலா ஒவ்வொருவரும் மகரிபை அடைகின்ற விதத்தை ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் ஆக்கவில்லை பூமியை உருண்டையாக படைத்ததால் மகரிபுடைய நேரத்தை ஒவ்வொருவரும் அடைவார்கள் அவர் அவர்கள் மகரிபை அடைய அடைய அவர்களுக்கு அந்த நோன்பு முடிகிறது இலங்கைக்கு பின்னர் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவுக்கு பின்னர் சவுத் அமெரிக்க நாடுகள் வட அமெரிக்க நாடுகள் இப்படி வரும் பிறை தென்பட்டால் அப்போது உலகில் இருப்பவர்கள் இருபத்தி ஒன்பதை முடித்தவரும் இருக்கலாம் இருப்பவரும் நாளை மாதத்தை புது மாதத்தை தொடங்குவார்கள் அந்த செய்தி கிடைக்கின்ற போது பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படியே நோன்பை முழுமையாக முடிப்பார்கள் இதுதான் இப்போதும் உலகத்திலே நேரங்கள் வித்தியாசம் அறிக்கக்கூடிய நாடுகளில நடக்கிறது நம்ம அங்கே போக தேவையில்லை இந்த குட்டி சிறிலங்காவிலேயே அதான் நடக்கிறது எட்டு நிமிஷத்துக்குள் இந்த பிறைய கண்டியல் அழகாக இந்த கண்டடியல் வைப்போம் இந்த இருபத்தி ஒன்பதாவது நோம்பிலே பிறைய காண்டியல் மாரி புக் இன்னும் எட்டு நிமிஷம் கொழும்பில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் என்ன நோன்பை விடுவதா என்ன சொல்வார்கள் ஒட்டுமொத்த சொல்வார்கள் இல்லை அவங்களுக்கு மகரிபாகலப்பா நேரத்தோட இவர்கள் மகரிப்பை அடைவதால் அவர்கள் கண்டு விட்டார்கள் அந்த செய்தியைத்தான் இவர்களும் எடுக்கப் போகிறார்கள் மேற்கில் உள்ளவர்கள் கிழக்கில் கண்ட புறையின் செய்தியைத்தான் மேற்கில் உள்ளவர்களும் எடுக்கப் போகிறார்கள் ஆனால் அவர்கள் மகரிபை அடைந்து விட்டார்கள் இவர்கள் மகரிபை அடையவில்லை அதனால் அடைந்ததும் எடுப்பார்கள் அதுவரை நோன்பை கண்டினியூ பண்ணுவார்கள் என்றுதானே சொல்ல போகிறார்கள் அதானே இன்று உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சில செய்திகளை அழகாக சொல்லிவிட்டார்கள் மாதம் இருபத்தி ஒன்பது உலகில் எங்கேயுமே புரை தென்படவில்லையா அப்ப முப்பதா பூர்த்தி செய்வதுதான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புக்கேற்ப எனவே சகோதரர்களே நாங்கள் முந்தி செய்தது எங்களுடைய சக்திக்கு உட்பட செய்தோம் இப்ப உதாரணமாக எரிபொருள் பிரச்சனை எரிபொருள் பிரச்சனை எரிபொருள் இல்லை என்றால் மின்சார பிரச்சனை மின்சாரம் இல்லை என்றால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் நோவு சில இப்படியே வந்தால் இன்னொரு பக்கம் யுத்தம் நடக்கிறது பாரிய யுத்தங்கள் நடந்து ஒரு வாதத்திற்காக நான் முன்வைக்கிறேன் ஒரு வாதம் ஒரு தர்க்க என்ன ஒட்டுமொத்த உலகத்திலே மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது என்று வச்சுக்கோ எங்கேயும் மின்சாரம் இல்லை ரேடியோ வேலை செய்யலை ஒன்றுமே வேலை செய்யலை இப்போ நாங்கள் எப்படி நோன்பு பிடிக்கிறது கொழும்பு செய்தி வருமா வராது சவுதி செய்தி வருமா வராது மின்சாரம் வேலை செய்யல வாகனமும் இல்லை பெட்ரோலும் இல்லையே அப்போ என்ன செய்வோம் நம்முடைய பகுதியில் கண்டு தான் நாம் பிடிப்போம் அதற்கப்பால் எங்களுக்கு கடமை இல்லை எங்களை எங்களுடைய எங்களுடைய சக்திக்கு அப்பால் சோதிக்க மாட்டான் எங்கள் மீது சுமத்தாட்ட மாட்டான் இதைத்தான் நாங்கள் செய்வோம் அடுத்த வருஷம் மின்சாரம் வந்துட்டு வந்து வச்சுக்குவோம் எல்லா டெக்னாலஜிகளும் வேலை செய்து வச்சுக்குவோம் அப்ப என்ன செய்வோம் அடுத்த மாதம் வந்து வச்சுக்குவோம் இப்ப நாம தி நாம பெருநாள் எடுத்தோம் ஏண்டா எங்களுக்கு ரெண்டாம் தேதி புற தென்பட்டது உதாரணத்துக்கு மின்சாரம் இல்லாமல் லெங்க பகுதியில் தான் நாம பார்த்தோம் ரெண்டாம் தேதி பார்த்தோம் அடுத்த மாதம் எல்லா மின்சாரமும் வந்து எல்லா டெக்னாலஜி இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வேலை செய்ய தோங்கிட்டு அப்ப என்ன சொல்லல என்றால் நாங்கள் மூலாந்தேதி நாங்கள் நோ பெருநாள் எடுத்தோம் என்று மன்னாரில் உள்ளவர்கள் சொல்றார்கள் யாரும் குற்றவாளியா ஒருவரும் குற்றவாளி இல்லை எல்லாரும் குற்றமற்றவர்கள் யாரையும் குற்றம் பிடிக்க மாட்டான் அவர் அவருடைய தகுதிக்கு சக்தி செய்தார்கள் முடிஞ்சா திருப்பி என்ன வருகிறது மின்சாரம் தொலைத்தொடர்பு எல்லாம் மேலே செய்ய தோன்றிட்டு இப்ப என்ன செய்வோம் நம்முடைய பகுதியில பிறதன்படல அதே மன்னாரில் கண்டார்கள் என்றால் நாம எடுப்போம் போன போன வருஷம் வருஷம் இந்த எடுக்கும் நாங்கள் நேற்று எதை எடுக்கவில்லையோ எந்த பகுதியின் பிறையை எடுக்கவில்லையோ நூறு வருடத்துக்கு முன்பு இப்ப எங்களுக்கு செய்தி உடனே வருவதால் எடுக்கிறோம் அதே செய்தி இன்று உலகின் எந்த மூலையில் இருந்து கண்டாலும் உடனே வருகிறது நாங்கள் இருபத்தி ஒன்பதை முடித்து விட்டோம் நான் எடுக்க மாட்டேன் நான் எடுக்க மாட்டேன் பக்கத்தில் இந்தியாவில் கேரளாவில் கொஞ்ச தூரம் தான் இலங்கைக்கு இந்தியா கப்பல் கிட்ட கேரளா கொஞ்ச தூரம் எடுக்க மாட்டோம் என்கிறோம் இது என்ன வாதம் தான் எடுக்கிறார்கள் நாம் எடுக்க மாட்டோம் என்றால் அது பிழையான வாதம் சில அதிவுகளை தவறாக புரிந்தது எனவேதான் இது சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கம் தேவைப்பட்டு உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள அளவிற்கான தேவை இருந்தால் ஒரு நாளைக்கு நான் வருகிறேன் விரும்பிய பெற்றனிலே நீங்கள் கேள்வியை கேளுங்கள் இது ஒரு தெளிவான விடயம் ஆனால் எங்களுக்குள்ள சில பிடிவாதங்கள் அல்லது எங்களுடைய அறியாமைகள் எங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னதற்குனங்க இம்முறை புறை தென்பட்டது அந்த செய்தியை முதல் சவுதி அரேபியா ஊர்ஜிதப்படுத்தியது அதன் அடிப்படையில் இன்று இருபத்தி ஓராவது நோம்பிலே ஒத்தப்பட்ட இரவையிலே பலர் நோம்பல பல உலகில் பல நாடுகளில் நோம்பை பிடித்து இருக்கிறார்கள் அவர் தான் எடுக்கணுமா சவுதி கிடையாது அது எந்த நாடு சொன்னாலும் அவர்கள் சொல்வர்களாக இருந்தால் எடுக்கத்தான் வேணும் நேரங்கள் வித்தியாசப்படலாம் அந்த நேரங்கள் வித்தியாசம் என்பது சிறு நாடாக இருந்தாலும் சவுதி போன்ற மணித்தியால கணக்கில் நேரம் வித்தியாசப்படுறதா இருந்தாலும் அமெரிக்கா போன்ற பல மணித்தியாலங்கள் நேரம் வித்தியாசப்படுறதா இருந்தாலும் நாள் வித்தியாசப்படுவது கிடையாது ஒரு முழு நாள் அப்படியே போவது கிடையாது நேரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு அது அந்த வேறுபாட்டிலே நாங்கள் இருபத்தி ஒன்பது நோன்பை பிடித்திருந்தால் அல்லது ஒரு மாதத்தின் இருபத்தி ஒன்பதை முடித்திருந்தால் முடிக்க இருந்தால் பிறை தென்பட்டு செய்தி எங்களுக்கு கிடைத்தால் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் கிடைத்தாலும் அதை நாங்கள் எடுப்போம் இது ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைமுடைய வழிகாட்டலுக்கு அமைவாக உள்ளது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் சந்தேகங்கள் நிறைய இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்தில் அதை வழங்கப்படுத்துகிறேன் அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் இவைகளை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக நாங்கள் இதிலே யாரெல்லாம் ஆய்வின் அடிப்படையில் ஒரு விடயத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் ஆய்வின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு குர்வான் ஹதீஷ்படி ஆய்வு செஞ்ச அடிப்படையில் எங்களுக்கு எங்கடெங்கிட நாட்டில் சரி செரிபோல தென்படுகிறது ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் சரி கண்டால் அவர்களை வழிகேடு என்று சொல்லக்கூடாது நல்லா வளங்கிக் கொள்ளணும் ஒருவர் ஆய்வு செய்கிறார் அவருடைய ஆய்வின் முடிவு அவருக்கு தண்ட நாட்டில் பார்க்கிறதால் செறி போல் தென்பட்டால் அவர்களை வழிகேடு என்று சொல்லக்கூடாது மார்க்கத்திலே ஒரு விடயம் தெளிவாக நூறு வீதம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விடயம் அது தொடர்பாக வந்த ஆதாரங்களை அறிஞர்கள் ஆய்வு செய்து சொல்வார்கள் அந்த ஆதாரங்கள் முரண்பட்ட கருத்துகளை கொடுக்கிற போது அறிஞர்கள் தங்களுடைய தீர்ப்பை சொல்லுவார்கள் மற்றவரை வழிகேடு என்று சொல்ல மாட்டார்கள் மற்றவரை வழிகேடு என்று சொல்லக்கூடாது அது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுக்கிற விடயத்தில் அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் அதனால் தான் பிறை விடயத்தில் மாலிக்கு மாமுக்கு ஒரு கருத்து ஷாபி மாமுக்கு ஒரு கருத்து மதுகபுக்கடையிலேயே சர்வதேச பிறை தான் சரி என்று அன்று கிழக்கில் பூமியின் கிழக்கில் பார்த்தால் மேற்கில் உள்ளவர் பிடிக்க வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்லி இருந்தும் மறுசாராருக்கு மாத்தமா சொல்லி இருந்தும் ஒருவரை ஒருவர் வழிகேடர் என்று சொல்லவில்லை எங்களுக்கு இந்த கருத்து குர்வா அதிஷின் அடிப்படை சரியாக தென்படுகிறது இதை நாங்கள் சரி காணுகிறோம் என்றுதான் சொல்லுவோமே தவிர மற்றவரை வழிகேடு என்று சொல்ல மாட்டோம் எப்போ வழிகேடு என்று சொல்லப்படும் என்றால் அவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக உண்மை இதென்று தெரிந்திருந்தும் வேணுமென்று தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற தங்களது வருமானத்தை காப்பாற்ற அல்லது தங்களுடைய தோன்றல் மூதாதையர் வழியை காப்பாற்ற உண்மையை கொடுக்க மாட்டோம் என்று தங்களுடைய மனோச்சியை பின்பற்றி அவர்கள் சொன்னால் அது வழிகேடு எனவே அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் ஆதாரங்களின் அடிப்படையில் உண்மையை தேடி பின்பற்றுவோம் அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தெருவானாக